Hi friends, impact of social reform movements in the socio-economic development of Tamil Nadu. In the topic oda part video paakaporum. So in the video la pathinga na nama vandu TNPSC oda questions plus expected questions oru sila questions dhaan paakaporum. So syllabus la enga cover aayirukana paathukonga. So overall in the question paper la dhaan nama question eduthu discuss pandrom. Ayuthi Dasar Panditar. So, there are options kuduthirukanga campaign for social justice, samuga nidhikaga poradinar, kalviyai adhigarathai peruvadharkana mukkiya karviyaga karudinar, kudiyarasu enum vara idhalai aarambithar, indu dharmathai theevramaga pinpatriyavar. So, idhu vandu easy answer pannalam. Kudiyarasu endradhu pathina periyarodathu, matha options dhaan vandu related ah illa. So, first vandu samuga nidhikaga poradinar, idhu dhaan vandu correct. Content பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல உள்ள கண்டென்ட் இது வந்து ஒரு தடவை பாத்துக்கோங்க சோ இவரை பத்தி கொடுத்திருக்கேன் இவர் வந்து ஒரு தமிழ் ஸ்காலர் ரைட்டர் சித்தா மெடிசன் பிராக்டிஷனர் ஜர்னலிஸ்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அதெல்லாம் தீண்டத்தகாதவர்களுக்காக இவர் வந்து நிறைய போராடி இருக்காரு சோ இங்க தான் நமக்கு क्वेश्चन ஏரியா இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் என்ட்ரிக்காக நம்ம வந்து வைக்கம் சத்தியாகிரக பாத்துறோம் சோ இந்த மாதிரி எல்லா பார்ட்டுமே நடந்துருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் என்ட்ரிக்காக அத்வைதானந்தா சபா என்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் 1882ல பாத்தீங்கன்னா ஜான் ரத்தினம் அவர் கூட சேர்ந்து திராவிட கழகம் நமக்கு தெரியும் 1944ல பாத்தீங்கன்னா திராவிட கழகம் என்றது வந்திருக்கோன்னு ஸோ இவங்க வந்து அந்த பீரியட்லேயே இந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க திராவிட கழகம்னு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ஒரு மேகசினும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க திராவிட பாண்டியன் என்றது நெக்ஸ்ட் 1891ல பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபான்றதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நீல் கிரீஸில் தான் நடந்திருக்கு அண்ட் 1907ல வந்து ஒரு பைசா தமிழன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈவன் முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் தான் கூட இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வீக்லி ஜேர்னல் நமக்கு தெரியும் அம்பேத்கர் வந்து அவருடைய லைஃப் எண்டில் பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார்னு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா புத்திசம்ன்றதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட்டு காலனல் ஹெச்எஸ் ஆல்காட் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் படி தான் இவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போய் புத்திசமுக்கு கன்வெர்ட் ஆகியிருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கிய புத்திஸ்ட் சொசைட்டி என்றதை மெட்ராஸில் வந்து இது பண்ணியிருக்காரு அதாவது புத்திசம் பற்றி நிறைய மக்களுக்கு கொண்டு போகிறதுக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அன்டச்சபிள்ஸாக என்னென்னு சொல்லியிருக்காருன்னா சத்திபேதம் ஆத்ரா திராவிடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கண்டென்ட் தான் மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரெட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்காரு தான் நெக்ஸ்ட் ஒன் த ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் செங்கல்பட் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் இது வந்து 2020ல நடந்த எக்ஸாம் செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஇ சவுந்தர பாண்டியன் ஸோ நான் இது ரிலேட்டடாக நெட்டில் வந்து சர்ச் பண்ணேன் நம்ம புக்லேயும் வந்து அந்தளவுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக தான் கொடுத்துடல ஆனால் இதிலேருந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸில் யாரோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஇ சவுந்தர பாண்டியன் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 2020 கொஸ்டின் பேப்பர் தான் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜியன் ஸோ இதுலேயும் அந்த கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க வேர் வாஸ் த ஃபோர்த் டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு இன் 1943 ஸோ சுயமரியாதை இயக்கம் நான்காவது மாவட்ட மாநாடு 1943 எங்கே நடந்ததை கேட்டிருக்காங்க ஸோ சேலம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு நெட்டில் கண்டென்ட் கிடச்சா கொஞ்சம் கண்டென்ட் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து கொஸ்டின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது இது வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் இது வந்து நாங்கள் கொடுக்குறோம் டேஷ் பிகம் த ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஃப்ரம் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் இன் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் மெட்ராஸ் மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் 1920-26 ஆனார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எம்சி ராஜா என்றவர் தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு 1920-26 அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸஸ்லேருந்து ஒருத்தர் வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பர் ஆகியிருக்காரு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்கிறோம் சட்டமன்றம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா
ஆதி திராவிடா, ஆதி ஆந்திரா இந்த மாதிரி சொற்களை தான் மக்கள்கிட்ட வந்து பயன்படுத்த சொல்லி பரிந்துரைத்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1928 பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அசோசியேஷன், அகில இந்திய தாழ்த்தப்பட்ட வகுப்புகளுக்கான ஒரு சங்கம் வந்து 1928 கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதே மாதிரி டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அசோசியேஷன்னு அம்பேத்கர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது என்ன எந்த இயர்ன்றதை கிளியராக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், த மெட்ராஸ் தேவதாசி ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிக்கேஷன் ஆக்ட் வாஸ் எனக்டட் பை த கவர்மெண்ட். ஸோ எந்த இயர் வந்து இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்றதை எனக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் என்றது வந்திருக்கு, 1947. ஸோ நமக்கு வந்து தெரியும் தேவதாசி சிஸ்டம்னாலே அதுக்காக யார் அதிகமாக போராடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி தான். ஸோ 1930 பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அப்போ தான் வந்து இந்த தேவதாசி சிஸ்டமே எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பெண்களை வந்து பணிப்பெண்களாக இந்த கோயிலில் வந்து விட்டுருவாங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட ஜாதி பெண்களை வந்து விட்டுருவாங்க. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க 1930 ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து பொட்டுக்கட்டு செரிமணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், பெரியார் வாண்டட் ரிலிஜியன் டு பி ரீப்ளேஸ்டு பை. ஸோ பெரியார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதத்துக்கு பதில் எது வந்து மக்கள்கிட்ட கொண்டு வரணும் விரும்பினார் பார்த்திங்கன்னா இந்த ரேஷ்னலிசம், அதாவது எதுவுமே வந்து ஒரு பொதுவாக திங்க் பண்ணுங்கள், அதுதான் வந்து பகுத்தறிவு, எது நல்லது எது கெட்டது அதை ஆராய்ந்து பாருங்கள், அதை விட்டுட்டு இந்த காஸ்ட்டு ரிலிஜியன் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெரியார் பொறுத்த வரைக்கும் இந்த ரிலிஜியன் என்றதை எப்படி சொல்கிறார் பார்த்திங்கன்னா, ரிலிஜியன் மீன்ஸ் யூ அக்செப்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மதம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த காஸ்ட் அதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நிறைய இன்டர் காஸ்ட் மேரேஜ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இதெல்லாம் கொண்டு வந்தாருன்னு நமக்கு நிறைய தெரியும். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் வாஸ் எ க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர், ஹட் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் லண்டன். ஸோ நமக்கு தெரியும் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் கூட வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அது வந்து யாரும் பார்த்திங்கன்னா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் பற்றி முக்கியமான கண்டென்ட்டு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அவருடைய ஆட்டோபயோக்ராஃபின்னு பார்த்திங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம், வந்து கிராண்ட்பா அதாவது தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா. ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் மகாஜன சபான்றது பார்த்துருப்போம், இவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபான்றது 1893 வந்து கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பூனா பேக்ட் சைன் ஆகும்போது இவரும் அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் சைன் ஆகும் 1932. ஸோ அவரும் அதில் வந்து கையெழுத்திட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், விடுதலை வாஸ் ஸ்டார்டட் இன், விடுதலை எப்பொழுது தொடங்கப்பட்டது. ஸோ நான் இது வந்து பெரியாரோட ஒரு 5 மேகசின் அந்த இயரோட சொல்லியிருப்பேன், அதுக்கான ஷார்ட்கட்டும் வந்து சொல்லியிருப்பேன், KRPPVன்னு. ஸோ கேனா வந்து குடியரசு, ஆர்னா ரிவோல்ட், அண்ட் பீனா வந்து பகுத்தறிவு புரட்சி, வீணா விடுதலை. ஸோ அதில் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா விடுதலை, 1935 வந்திருக்கும். ஸோ மற்றதெல்லாம் அந்த இயரோட பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி இதை வந்து ரெவல்யூஷன் கூட எக்ஸாமில் கொடுப்பாங்க 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட அஃபிஷியல் மேகசின், அஃபிஷியல் நியூஸ் பேப்பரை எது இருந்தது பார்த்திங்கன்னா குடியரசு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலாக இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம வந்து டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த டாப்பிக்கோட டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 9 நம்ம ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு சில டாபிக் மட்டும்தான் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.